நம்ம நம்ம பாணிக்கே வருவோம். நான் என்ன தலைப்பில் பேச வேண்டும் என்று நீங்கள் ஆசைப்படுகிறீர்கள்? கண்ணாப்புடன் எதாவது கொடுக்காதீங்க, பெரியவங்களாம் இருக்காங்க, நம்மளால் முடியாது, அதையும் பார்த்துக்குங்க. டக்குன்னு சொல்லுங்கள், ஏன்னா அவங்களுக்கு நேரம் ஆகுது. செய் அல்லது செத்து மடி. பசிக்குதா? நான் கூட இப்போ தான் டீ குடித்தேன். அதான் அட்டகாசமாக சொன்னார் சாப்பாடு பற்றி. உணவை யாரால் கட்டுப்படுத்த முடியாதோ அவனால் உணர்வையும் கட்டுப்படுத்த முடியாது. த பெஸ்ட் ஆஃப் த ஸ்டேட்மெண்ட் இன் 2023. எஸ், என்றுமே தமிழ்நாடு. நானே தலைப்படுக்கிறது தான் சிறப்புன்னு நினைக்கிறேன். ஆ, நான் அவ்வளோ புத்தகம் படித்ததே இல்லை. நீங்களா தான் நினச்சிக்கிறிய நிறைய புத்தகம் படிச்சிருப்பான் போட்டுருக்குன்ட்டு. மனதோடு பேசுங்கள். முயற்சி திருவினையாகும். ரைட்டு, எக்கச்சக்க தலைப்பு வரும் போட்டுக்கு நானே பேசிடுறேன்ப்பா. ஐயோ அப்பா, ஆக்சுவலாக என்னது மனதோடு பேசுங்கள்னு ஒன்று சொன்னார். ஆக்சுவலாக இந்த மாதிரி சந்தர்ப்பத்தில் நமக்கு என்ன வாய்ப்பு கிடைக்குதுன்னா, மக்களை நேரடியாக சந்திப்பதற்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கிறப்போ கிடைக்கிறதுல கொஞ்சம் எடுத்து பேசிக்கலாம். மீதி எல்லாத்தையும் நீயே எனக்கு ரிசர்வ் பண்ணி வச்சுக்கலாம். பப்ளிக்காக பேசுகிற ஷோ தானே அது. ஸோ இந்த இதெல்லாம் மக்களிடம் எதிர்பார்ப்புகள் இருக்கிறது. மனதோடு பேசுங்கிறது இப்போதைக்கு நான் தலைப்பாக இங்கே எடுத்துக்கிறேன். ஏன்னா அது பல்வேறு விஷயங்கள் நீங்கள் சொன்னதோட கனெக்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம எல்லாருக்கும் எல்லாருமே ஒரு பெரிய கோபம் எப்போதும் இருந்து கொண்டே இருக்குது. அவன் சரியில்லை, இவன் சரியில்லை, அவனை பார்த்தாலே எனக்கு வெறுப்பாக இருக்குது, லைஃப் மேலே காண்டாவது, ஏன் அவன்லாம் இப்படி இருக்கிறான், ஏன் தேவையில்லாமல் ஹோட்டலில் உட்காந்து சிரிச்சுக்கிட்டு இருக்கான். நம்ம ஒரு ஹோட்டலுக்கு போகிறோம், போய் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம், ஏதோ ஒன்று சாப்பிட்டுக்கிட்டு இருக்கப்ப நாலு பெஞ்சு தள்ளி நாலு பசங்க நாலு பிள்ளைங்க உட்காந்துட்டு கெக்கேன்னு சிரிக்கிறப்போ ஒரு காண்டு வருது பாருங்க. வருதா இல்லையா? யாருக்கெல்லாம் வருது? சாப்பிட வந்தால் சாப்பிடுப்போம், கடுப்பாகுதா இல்லையா? ஏன்னா பூமரங்கள் ஆகிட்டா அப்படி தான் கடுப்பாகும். இப்போ பிரச்சனை என்னன்னு கேட்டால், நான் மனதளவிலே மகிழ்ச்சியாக இல்லாத போது இந்த உலகம் மகிழ்ச்சியற்றதாக இருப்பதை போல நினைக்கும். நம்முடைய புறக்காரணைகள் எல்லாம் தான் நம்மை தொந்தரவு செய்வதாக நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம். ஆனால் உண்மையிலே உங்களுடைய அகக்காரணைகள் தான் நம்மை தொந்தரவு செய்யுது. யார் ஒருவன் தொடர்ச்சியாக கோபப்பட்டு கொண்டிருக்கிறானோ அவன் பிடிக்காத ஒரு விஷயத்தை தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கிறான் என்ற அர்த்தம். யாருக்கு வாழ்க்கை வெறுமையாக தெரிகிறதோ அவருக்கு மனசுக்கு ஒப்பாத ஒரு விஷயத்தை அவர் தொடர்ச்சியாக விருப்பமில்லாமல் செய்து கொண்டிருக்கிறார் என்ற அர்த்தம். யாருக்கு இந்த உலகமே பொய்யானதாக இருக்கிறதா அர்த்தம்னா, அவர் கில்ட்டி கான்சியஸில் எவருக்கு இருக்காரோ அவருக்கு தான் இந்த உலகமே பொய்யா இருக்குன்னு தோணும். இந்த உலகமே மோசமாக இருக்குன்னு சொல்கிறாலே தன்னளவில் தன்னை பற்றி ஒரு மோசமான அபிப்பிராயத்தை வைத்திருக்கிறார்னு அர்த்தம். இந்த உலகத்துக்குன்னு எந்த கருத்தும் கிடையாது. உங்கள் கருத்தை நீங்கள் உலகத்தின் மீது திணிப்பீர்கள், அவ்வளவுதான். இந்த உடையை நீ அணிந்தால் ஊர் தவறாக சொல்லும்னு சொல்கிறப்பவே அது ஊரல்ல, நீங்கள் தான். எனக்கு அது பிடிக்கலன்னு சொல்ல உங்களுக்கு துணிச்சல் இல்லை, அல்லது கவலையாக இருக்குது அப்படின்னா அதை ஊர் சொல்லுவோம். மேலே தெரு சுப்பிரமணி சொல்லிவிடுவான், கீழே தெரு ராமசாமி சொல்லிவிடுவான்னு எவன் மேலே தூக்கி பழிய போகிறது. ஒன்றும் இல்லைனா கடைசியில் சாமி கண்ணை குத்தி போனால் சொல்லிவிடுறது. ரீசன் என்ன அப்படின்னு கேட்டால், மன அமைப்பு நமக்கு எப்படி இருக்கிறதோ அதை ஒட்டித்தான் இந்த சமூகத்தை பற்றி நம்முடைய பார்வையும் இருக்கிறது. நம்ம பெரும்பாலும் இப்படி இருக்கிறோன்னா, நம்மளுக்கு ஏன் நம்ம மேலே வெறுமையும் கோபமும் இருந்து கொண்டிருக்குன்னா, நான் இப்படி இருக்க வேண்டிய ஆள் இல்லை, நான் வேறு மாதிரி இருக்கணும்னு நமக்கு ஒரு ஆசை. அந்த வேறு மாதிரி இருப்பதற்கு பல முறை நம்ம முயற்சி செஞ்சு தோத்துக்கிட்டே இருக்கிறப்ப நம்ம மேலே நமக்கு ஒரு கோபம் வருது. நான் இப்படி இருக்கணுங்கிறது இல்லையே, இன்னும் நல்லா இருக்கலாமே, இன்னும் நல்லா ட்ரெஸ் பண்ணிக்கலாம், இன்னும் நல்லா சாப்பிடலாம், இன்னும் நல்லா படிக்கலாம், இன்னும் நல்லா ஊரெல்லாம் சுற்றலாம், இன்னும் நல்ல விஷயங்களை தேடி பெறலாம், இந்த கெட்ட பழக்கத்தை கைவிடலாம், தினந்தோறும் காலையில் வாக்கிங் போகலாம், ஆஃபீஸுக்கு சரியான டயத்தில் போகலாம், எப்போதுமே அலாரம் அடிக்கிறப்போ ஒரு முறையாவது எந்திரிக்கலாம், அம்மாவுக்கு கொஞ்சம் கிச்சனில் ஹெல்ப் பண்ணலாம், அப்பாவோட பிஸ்னஸில் ஹெல்ப் பண்ணலாம், கெட்ட நண்பர்கள் சகவாசத்திலிருந்து வெளியே ஒதுங்கி இருக்கலாம், இப்படியெல்லாம் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருந்தும் கூட நான் ஏன் இப்படி இருக்கிறேன்னு என் மேலே எனக்கு கோவம் இருக்கப்போ எல்லார் மேலேயும் கோவம் வருது, அவ்வளோதான். நீங்கள் உங்களுடைய நல்ல பிம்பமாக இருக்கிறீர்களா என்பது தான் இப்போது இருக்கக்கூடிய கேள்வி. ஆர் யூ பி இன் யுவர் பெட்டர் வெர்ஷன். நீங்கள் எந்த மாதிரியாக இருக்க வேண்டும் என்று உங்களுக்குள் ஒரு கற்பனையும் விருப்பமும் இருக்கிறதோ அதுபோல் நம்மால் இருக்க முடியாமல் போகிற போது நமக்கு ஒரு கோபம் வருகிறது. அப்படி இருக்கிறவனை பார்க்குறப்பெல்லாம் காண்டாகுது, அவ்வளோதான். நம்ம எல்லாத்தையும் ஒவ்வொன்றும் செய்ய ட்ரை பண்ணிகிட்டே இருக்கோம். புத்தாண்டில் எப்போதுமே அடிக்கடி ஒரு இது எடுப்பாளே உறுதிமொழி. இந்த ஆண்டுக்குமே ஒரு புத்தாண்டில் உறுதிமொழி எடுத்திருப்பீங்களே, எல்லாருமே எடுத்திருப்போம். புத்தாண்டிலே உறுதிமொழிப்பவர்களில் 4% தாண்டி கூட யாரும் புத்தாண்டு உறுதிமொழியை ஃபாலோ பண்ணுறது இல்லையா? 4% கூட நான் அதிகமாக சொல்கிறேன், 4% பேர் கூட தன்னுடைய புத்தாண்டு உறுதிமொழியை பின்பற்றுவதே இல்லை அப்படின்னு கேட்கலாம். ஏன்னா எந்த உறுதிமொழியும் பின்பற்றுவதற்காக எடுக்கப்படுவதில்லை, ஒரு உறுதிமொழியை நம்மளும் எடுத்து வைப்போமே அப்படிங்கிறதுக்காக எடுத்து வைக்கிறது தானே. நானும் ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாலே ஒரு உறுதிமொழி எடுத்துட்டேன். புத்தாண்டு அன்னைக்கு எந்த உறுதிமொழியும் எடுக்கக்கூடாதுங்கிறதோ அந்த உறுதிமொழி.
எதுக்கு கர்மாந்திரம் இதை எடுத்துப்படி இதை நம்ம ஃபாலோ பண்ணி நமக்கு ஒரு கில்ட்டி கான்சியஸ் வந்து அப்படின்னு சொல்லிட்டு புத்தாண்ட உறுதிமொழி எடுத்தவங்களாம் 10-15 பேர் கெடுத்து விட்டேன், மாப்பிள்ள உறுதிமொழி எடுக்காதீங்க, நாளைக்கு அது உங்களால் ஃபாலோ பண்ண முடியாது, பார்த்து நான் மனசு கருக்கு கருக்குன்னு இருக்கும், எதுக்கு இதை நம்ம பாட்டு சுமந்துக்கிட்டு இருப்பானே, வாங்க எல்லாரையும் கெடுத்து விட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு யாரையும் எடுக்காதீங்க. நாமெல்லாம் புத்தாண்டு நேரத்தில் மட்டும் உறுதிமொழி எடுப்பதாக நினைத்து கொண்டு இருக்கோம், உண்மை அப்படி இல்லை. நம்ம எல்லா காலகட்டத்திலும் வெவ்வேறு சந்தர்ப்பங்களில் வெளியில் அறிவிக்காத பல்வேறு உறுதிமொழிகளை எடுத்துக்கொண்டே இருக்கிறோம். நம்ம லைஃப் முழுக்க நம்ம உறுதிமொழிகள் தான் எடுத்துக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கு கடைசி ஏதோ ஒரு சனிக்கிழமை சாயந்தரம் அந்த பாட்டில் மேலே சத்தியம் பண்ணி இன்னையோட கடைசிறான். இதுக்கு மேலே இந்த கருமத்தை தொடமாட்டான்டா, என் குடும்பத்தை அழிச்சிருக்கு, என் வாழ்க்கையில் இந்த மாற்றத்தை தவறான மாற்றங்களை இதை நான் தொட ஆரம்பித்த பிறகுதானே நான் செய்கிறேன்னு உள்ள கூ இது பண்ணுது. அதிலே ஒருத்தர் மாப்பிள்ள எப்படி இருந்தனா இப்படி ஆகிட்டோம் பாருன்னு அதை சொல்லியே வருத்தப்படுறான். அப்போ மனுஷன் அப்போ ஒரு உறுதிமே எழுக்கிறான், இனிமேல் இதை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய உடம்பை பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் ஜிம்மை கடக்கிற போலாம் இன்னையிலேருந்து போகிறோம், கிளம்புறோம், வாக்கிங் போகிறோம். மொதல் வேலை வாக்கிங் போகிறோமோ இல்லையோ 2000 ரூபாய்க்கு ஒரு ஷூ வாங்குவோம், 2000 ஷூ வாங்கினதுக்காண்டியாவது ஒரு வாக்கிங் போயிருமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு போகிற கேட்டகரி இருக்கு. நம்ம கேட்டகிரிலாம் இது அதை விட தாண்டினது. எடுத்தவனே எவெல்லாம் ஜிம்மு திறக்கிறானோ முதல் நாளே போயிட்டு 12,500 வருடாந்திர சந்திரா காசை கட்டிவிட்டோம்ல அதுக்காண்டியாவது போவோம், இல்லைங்க 3 மாதம் கட்டுங்க பாசம் முடிஞ்சால் வாங்க அதுக்கப்புறம் ட்ரை பண்ணிப்போமா, 1 வருஷம் கட்டுவோம். நான்லாம் கே நகர் அசோக் நகர் ஏரியாவில் எல்லா ஜிம்மையும் திறந்து வச்சதே நான் தான், முதல் நாளே போய் நிற்பேன் பா என்ன மாதிரி ஒரு ஆள், முதல் நாள் போனதோடு சரி அதுக்கப்புறம் அந்த ரோட்லேயே போக மாட்டேன், நமக்கு வெக்கமாக இருக்கும். ஏடா 1 வருஷமாக காசு கட்டினே, ஒரு நாள் தானடா வந்த, ஒரு பேருக்கும் 2-3 நாள் வந்துட்டு போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அப்போ வாழ்க்கை முழுக்க நான் உறுதிப்பிள்ளைகள் எடுத்துக்கொண்டே தான் இருக்கோம். தவறு செய்கிற போது இதை செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறோம், அல்லது இப்படியான ஒருவரை பார்க்கிற போது அவர் பார் எப்படி புத்தகங்கள்லாம் படிக்கிறார், யாரோ ஒரு பெரிய மனிதர் நீங்கள் சந்திக்க போகிற போது இனிமேல் வாரம் ஒரு புத்தகமாவது படிக்க வேண்டும் என்று முடிவெடுத்தவர்கள் பல பேர் இங்கே இருப்பீங்க. நான் பெரிய அரசியல் தலைவர்களையோ தொழில் முனைவர்களையோ இந்த வேலை நிமித்தமாக சந்திக்க போகிற போது அவர்களுடைய வீடுகளில் இருக்கக்கூடிய அறைகளையோ அல்லது அவர்களுடைய நிறுவனங்களில் இருக்கக்கூடிய அறைகளையோ பார்க்கிற போது சே என்னென்ன புக்கெல்லாம் படிக்கிறாங்க, இந்த புக்கெல்லாம் நம்ம என்ன படிக்கவே இல்லையே, படிக்கிறோம் இன்னையிலேருந்து படிக்கிறோம் அப்படின்னு எடுத்து ஒன்று வச்சுருப்போம். அந்த படிக்கிறோம்னு எடுத்த உரிமொழி எடுத்ததே ஞாபகம் இல்லாமல் நம்ம தொலைக்கிறோம். அப்போ நமக்கு என்ன கோபம் வருதுன்னா நான் இப்படி இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன், என்கிட்ட ஒரு பெட்டர் வெர்ஷன் இருக்குது, உடல் ரீதியாக அனுபவ ரீதியாக அறிவு ரீதியாக இன்னொரு பெட்டர் வெர்ஷனாக என்னால் இருக்க முடியும், ஆனால் அந்த பெட்டர் வெர்ஷனாக இருக்க விடாமல் ஏதோ ஒன்று என்னை தடுத்து கொண்டே இருக்கிறது, அது நான் தான் எனக்கு என்று தெரிகிறது, பட் என்மேல் எனக்கு குற்றம் சொல்ல மனசு வரல. அப்போ சூழ்நிலைகள் மீது குற்றம் சொல்கிறோம். வாக்கிங் போகலான்னு நினச்சேன், நீ கெடுத்து விட்ட. ஒரு வீட்டில் ஒரு மனுஷன் வாக்கிங் மட்டும் போக ஆரம்பித்தான் வச்சுக்கோங்க, நம்ம வீட்டு ஆம்பளைங்க வாக்கிங் போக ஆரம்பிச்சானா குடும்பத்தில் செத்தாங்க. அப்புறம் வீடியோ சொல்லாதது தெரியுமா இல்லையா, காலைல 5:30 மணிக்கெலாம் எழுந்திரிச்சு கிளுக்குன்னு கிளம்பி குடும்பத்தை எழுப்பி எனக்கு டீ போட்டு கூட, ஒரு மனுஷன் காலையில் எழுந்திரிச்சு கிளம்ப நினச்சா அத்தனை பேர் தூங்குறீங்களேன்னு. ஆம்பளை மட்டும் ஒரு வீட்டில் சீக்கிரம் எழுந்துட்டான், அந்த குடும்பம் செத்துச்சு. நீங்கள் கவனிச்சு பாருங்கள், அவன் மட்டும் ஒரு 5 மணிக்கு எழுந்திரிச்சான், அந்த குடும்பத்தில் எவனுமே நிமதியாக இருக்கக்கூடாது. நான் 5 மணிக்கு முடித்த குடும்பத்தில் எவனுமே இருக்கக்கூடாது, பக்கத்தில் சேவலாம் எழுப்புவாங்க, எந்திரி எந்திரி நான் எந்திரிச்சிட்டேன் அப்படின்னு. அப்போ நம்ம என்ன சொல்ல வரோம், பாருங்கள் நீங்கள் எல்லாம் எனக்கு உதவலாதனால தான் என்னால் வாக்கிங் போக முடியலை, பாருங்கள் இந்த விஷயத்தை நான் செய்ய வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன், ஆனால் அந்த விஷயத்தை செய்ய விடாமல் இந்த சூழ்நிலை ஒன்றுமே நடக்கலைன்னா கூட மழை பெஞ்சிருச்சுருவோம், இல்லை வெயில் அடிச்சிருச்சுருவோம், நான் வெளியில் கிளம்புற இப்போ தத்துரை முடித்த மாதிரி ஒருத்தன் வந்துட்டான், அவனை பார்த்தாலே எனக்கு பிடிக்காது அதனால் நான் போகலை அப்படின்றோம். நான் சொல்றது வாக்கிங் ஒரு எக்ஸாம்பிளாக சொன்னேன், வி வாண்டட் டு பி அ பெட்டர் வெர்ஷன் ஆஃப் அவர் செல்ஃப். நம்ம எல்லாருக்கும் ஒரு 2.0 இருக்கு இல்லையா, நம்ம எல்லாருக்கும் ஒரு 2.0 இருக்குது, அந்த 2.0 தான் இருக்கணும்னு நினைக்கிறோம். அவன் பேச்சை நான் கேட்டுக்கிட்டே இருக்கக்கூடாது, என்ன தான் நானும் அவனு ரிலேஷன்ஷிப்பில் இருந்தாலும் அதுக்காக நான் என்ன அவனுக்கு அடிமையா, அவன் பொசசிவ்னஸ்ங்கிற பேரில் என்னை ரொம்ப ஸ்லேவ் மாதிரி ட்ரீட் பண்ண பார்க்குறான், ஐ வாண்டட் டு கம் அவுட் ஃப்ரம் திஸ் ரிலேஷன்ஷிப்னு முதல் நாள் நைட்டு ஐ ஆம் பிளாக்கிங் மேன் அப்படின்னு பிளாக் பண்ணிவிட்டு மறுநாள் காலையில் இருந்துட்டு போது தொலை அப்படின்னு ஓபன் பண்ணுறோம். வாய் உங்களுக்கு உங்கள் மேலே கோபம், அதனால தான் அவங்க மேலே காட்டுறீங்க. உங்கள் குழந்தைகள் மீது உங்களுக்கு என்ன கோபம் இருந்து விட முடியும், உங்கள் வாழ்க்கையை ஒட்டுமொத்தமாக மகிழ்ச்சியாக மாற்ற வந்த உங்கள் பிள்ளைகள் மீது என்ன கோபம், உங்கள் மேலே உங்களுக்கு கோபம், அதனால தான் நான் நினைத்தபடி அவள் வளரவில்லை என்ற கோபத்தில் பிள்ளை மேலே நம்ம அதை காட்டுறோம். அப்போ உங்களுக்கு யார் மேலேயும் கோபம் இல்லை, அதனால தான் என்ன பண்ணுறோம்னா இதெல்லாம் தப்பை கட்டு, அவனை மாற சொல்லு நாசம் மாற, கோயம்புத்தூரில் கோழி திருடுற கோபாலை நிறுத்த சொல்லு நான் மாறேன்னு சொல்கிற கதையெல்லாம் என்னென்னு கேட்டால் உங்களால் மாறிக்கொள்ள முடியவில்லை, உங்கள் மீது உங்களுக்கு குற்றம் சொல்லிக்கொள்ள என்னை சேர்த்தான் சொல்கிறேன், நமக்கு மாறிக்கொள்ள முடியவில்லை, நம்ம இது நமக்கு குற்றம் சொல்ல நமக்கு மனசு வரவில்லை, அதனால் எவனால் இழுச்சவன் கிடச்சா அவனை பிடிச்சி திட்டுறோம், அவனை பிடிச்சி ஏறுறோம். சம்மந்தமே இல்லாமல் ஒரு நாள் உட்காந்து கோபத்தில் உட்காந்துருக்கப்ப யாராவது ஒரு தாள் பேங்க்லேருந்து டெலிகாலர் கூப்பிட்டு உங்களுக்கு லோனு வேணுமான்னு மட்டும் கேட்டால் கிடையாது வேணான்னு வச்சிட வேண்டியதுதானே, எவ்வளோ கொடுப்பேன், நீ என்ன பெரிய ஆளா, நான் எவ்வளோ பெரிய ஆளுன்னு தெரியுமா, தேவையில்லாமல் எனக்கு எதுக்கு ஃபோன் பண்ணாடி, அவன் மாதம் 10,000 சம்பளம் ஏதோ கஷ்டத்தில் வேலை பார்க்குறான், அப்போ யாராவது இழுச்ச வேணான் தான் சண்டை போடுது. நம்மளுக்கு இந்த கோபத்தை காட்டுறது ரொம்ப டெக்னிக்கலாக கணக்காட்டுவாங்க தெரியுமா இல்லையா, ரோட்டில் யாராவது வயசான ஒருத்தர் தடுமாறி பைக் போனால் நார்ண்டிக்கிறது நல்ல சூமோல கரை வெட்டி கட்டிக்கிட்டு ரெண்டு பேரும் நடு ரோட்டில் மேம்பாலத்தில் சண்டை போட்டாங்கன்னா ஓரமாகவே நிற்பாங்க, எதுக்கு இந்த வில்லங்க கோபத்தை காட்டுதுன்னு யாரெல்லாம் இழுச்சா வேணா அவனா பார்க்குறது, இது ஒரு வன்ம மனநிலை. யோசிச்சு பாருங்களேன், ஒரு சிக்னலில் ஒரு கார் நின்று போயிடுது, ஒரு பெரியவர் இறங்கி தடுமாறுக்கிறார், அல்லது சரியாக ஓட்ட தெரியாத ஒரு பெண் அல்லது வந்து ஒரு அம்மா அந்த ஏஜில் இருக்கவங்க அதை தடுமாறுறாங்கன்னா அவ்வளோ பேர் எதையும் ஆரன் அடிக்கிறோம் அப்படின்னு கேட்டால் எளியவர்களுக்கு எதிராகத்தான் என்னால் குரல் எழுப்ப முடியும்னு உங்களுக்கு காம்ப்ளெக்ஸ் இருக்குது, அதுதான்
அந்த ஒருத்த திரும்பி மறைச்சு இப்படியே பார்த்துருந்தாலும் நீங்கள் ஆரம் அடிக்க மாட்டீங்க. அப்போ பாருங்களேன், உங்களுக்கும் தெரியும் நின்று போன வண்டியை ஒரு தனி மனிதனால் தள்ள முடியாது, அவன் தடுமாறுகிறான்னு தெரியும். அந்த தடுமாற்றத்தை கூடுதல் பதட்டத்தை ஏற்படுத்துறதுக்கு பின்னால் என்னன்னா உங்களுக்கு கோபம் இருக்குது, அவர் மேலே இல்லை உங்கள் மேலே. நீங்கள் அடிக்கிற ஆரன் உங்களுக்கு தான். அப்போ முதல்ல நான் அதுதான் சொல்கிறேன், யூ டாக் டு யுவர்செல். நம்ம உலகம் முழுக்க பேசுகிறோம், நம்மை பற்றி பெரிய அறிதல் நமக்கு இருந்ததே கிடையாது. நம்முடைய ஆசைகளில் மிக முக்கியமான ஆசை நம்ம பெட்டர் வெர்ஷனாக இருக்கணும்னு. ஆனால் பெட்டர் வெர்ஷனாக இருக்கிறதுக்கு இங்கே பல சிக்கல்கள் இருக்குது. காரணம் என்னென்னா, இந்த சமூக அமைப்பு ஒரு பெட்டர் வெர்ஷனை வேறு வேறு மாதிரி தடுக்குது, குறிப்பாக பெண்களை. ஒரு 40-45 வயதில் இருக்கக்கூடிய ஒரு அம்மா காலையில் வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஜிம்முக்கு போனாங்கன்னா அவங்களாம் என்னப்பா பெரிய பணக்காரங்க ஜிம்முக்கெலாம் போகிறாங்க, புறவலமாக ஏதோ அதிசயமாக ஏதோ வயசு பிள்ளையே ஜிம்முக்கு போக கேள்விப்பட்டிருக்கான். இந்த மாதிரி ரெண்டு பிள்ளைய பற்றி காலேஜுக்கு போயிட்டு இது ஜிம்முக்கு போகுது. ஒரு பெண் தன்னுடைய உடம்பை பார்த்து கொள்ளுவது இங்கே தவறுன்னு சொல்லப்படுகிறது. எல்லா அம்மாக்களுக்கும் முட்டி வலி இருக்குது, வயிற்று வலி இருக்குது. ஏன் யோசிச்சு பாருங்கள், தன்னைத்தானே பார்த்துக்கொள்வது தியாகத்திற்கு புறம்பானதுன்னு அவளுக்கு கற்பிக்கப்பட்டிருக்கிறது. நம்ம இலக்கியங்களே நம்ம புத்தகங்களே இருந்தால் கூட உண்டி சுருக்குதல் பெண்டிற்கு அழகுங்கிறான், அது எப்படி சரியாக இருக்க முடியும்?